வணக்கம், வெல்கம்களே. இது உங்கள் எஃப்டிஎஃப்எஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கோலிவுட்ல டாக் ஆஃப் த டவுனா இன்னைக்கு இருக்கிறது நம்ம தளபதி 65ல வில்லன் அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குப்பா. அது என்ன இது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேட்டருக்குலாம் இனி மக்கள் வரவே மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொழுது, தளபதியோட மாஸ்டர் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி யார் வந்தால் எனக்கு என்ன தளபதி ஸ்க்ரீன்ஸில் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அதாவது தேட்டருக்கு ஒரு மறுபிறப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமா நிறைய படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ மக்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தேட்டருக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம தளபதியோட 65 படத்துக்கான அப்டேட் கிடைச்சது. எஸ், சன் பிக்சர்ஸோட பேனர், அனிருத் மியூசிக், நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்களோட டைரக்ஷனில் தளபதி 65 நடிக்கிறாரு அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா தளபதி 65ல யார் ஹீரோயின், யார் வில்லன், யார் காமெடியின் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல நம்ம பூஜா ஹெக்டே தளபதியோட 65ல நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களப்பா ராஷ்மிகான்னு சொன்னாங்க. ஆஹா, சூப்பர்ப்பா அப்படின்னு நினைச்சா, இப்போ கடைசியா கைரா தோனி தான்ப்பா இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு நிறுத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ தளபதி 65ஓட வில்லன் இவர் தான்ப்பா அப்படின்னு வில்லன் பக்கம் திரும்பியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம தளபதி 65ல தளபதிக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக நடிக்க போகிறது நம்ம வித்யுத் ஜம்வால்னு பேசிக்கிறாங்க. அதாங்க, துப்பாக்கி படத்தில் ஸ்லீப்பர் செல்ஸோட தலைவனாக இருப்பாரே அவர் தாங்க. வித்யுத் ஜம்வால் நம்ம தளபதி 65ல வில்லனாக நடிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆர்வமாக அடிபொலி சூப்பர் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு பக்கம், அவர் மட்டும் இல்லைங்க, இன்னொருத்தரும் இருக்காரு. நம்ம பேட்டைக்கு ஆப்போசிட்டில் நடித்த சிங்காரோ சிங்னு சொல்கிற நவாசுதீன் சித்திக்கி அப்படிங்கிறவர் தாங்க. இவர் மட்டும் தளபதி 65ல வில்லனாக நடிச்சாருன்னா வேற லெவல் ஒரு ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம தலைவர் கூட பேட்டை படத்தில் ஆப்போசிட்ல நின்று பயங்கரமாக கலக்கியிருப்பாரு. அதே மாதிரி தளபதி 65ல நடிச்சாருன்னா அவர் நடிக்கிற ரெண்டாவது தமிழ் படமாக தளபதி 65 இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவர் எப்பேற்பட்ட ஆக்டர் அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் இருக்கிற இன்னும் பல பேர் அந்த ஒரு படத்துக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான் மக்களே. நம்ம தளபதி 65 படத்தில் வித்யுத் ஜம்வால் அண்ட் நவாசுதீன் சித்திக்கி வில்லனாக நடிக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, இவங்க ரெண்டு பேரில் யார் நடித்தா இன்னும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.